ரஷ்யா கிட்டத்தட்ட 50 ட்ரோன்களை உக்ரைனோட பல ஒப்லாஸ்டையும் தாக்குறதுக்காக ஏவி விட்டுருக்காங்க. அதுவும் 30ஆம் தேதி நைட்டு 31ஆம் தேதி காலையிலன்னு ஒரு பதிவுல பார்த்துருப்போம். போன பதிவுல இந்த கீவ் மேல இருந்த தாக்குதலை பத்தி பார்த்துருப்போம். இந்த பதிவுல இந்த ஒடசா மேல தாக்குதல் பண்றதுக்காக ட்ரோன்கள் அனுப்பியிருப்பாங்க. அந்த 50 ட்ரோன்கள் இந்த கீவ் ஒப்லாஸ்டா இருக்கட்டும், கர்சன் ஒப்லாஸ்டா இருக்கட்டும், ஜப்ரோஷியா ஒப்லாஸ்டா இருக்கட்டும், ஒடசா ஒப்லாஸ்டா இருக்கட்டும், பல ஒப்லாஸ்ட குறி வச்சு தாக்குறதுக்காக ஏவிட்டுருக்காங்க. அப்படி ஒடசாவை நோக்கி போகக்கூடிய ட்ரோன்களை உக்ரைன் தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுக்கிறாங்களே, ரொம்ப கெத்தான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், தடுத்து நிறுத்திடுச்சு. ஆனா என்ன பண்றது, அந்த ட்ரோன்களை தடுத்தாலும் அந்த ட்ரோன்களோட உதிரி பாகங்கள் ஒடசா பகுதியோட கரையோர பகுதிகளில் விழுந்து வெடிச்சதுனால தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அதனால தீயணைப்பு வீரர்கள் போராடிட்டு இருக்காங்க, தீயெல்லாம் அணைச்சிருக்காங்க. இதனால என்ன சேதம் அப்படிங்கிறது தெரியல, ஆனா சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ப்ரிலிமினரி ரிப்போர்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஏதாவது ரிப்போர்ட்ஸ் கிருஷ்ணார்த்த பதிவில் அப்டேட்ஸா பார்ப்போம். இது போல இந்த கர்சன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் மேலயும் இந்த போல ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. என்ன ஏதுன்றது டீட்டெயிலா கிடைச்சிச்சுன்னா அடுத்த பதிவுல பார்ப்போம். இதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ரஷ்யா பெருமளவுல தாக்குதல் உக்ரைன் பகுதிக்குள்ள நடத்திக்கிறாங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதே போல உக்ரைனும் ரஷ்யாவோட பல பகுதிகளுக்குள்ள ட்ரோன்கள் ஏ விட்டுருக்காங்க, குறிப்பா பெல்கிராட் பகுதியில. அதை நாங்க சக்சஸ்ஃபுல்லா தடுத்து நீட்டிட்டோம் ரஷ்ய தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. ISW இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் வார் அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. இது போல உக்ரைன் ட்ரோன்கள் ரஷ்யாக்குள்ள ஏவி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது போல ரஷ்யாக்குள்ளயும் சில இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, உக்ரைனுக்குள்ளயும் இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஆனா அதெல்லாம் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது நியூ இயர், இந்த சமயத்திலயும் போருக்கு எந்த ஒரு ரெஸ்டுமே இல்லாமல் இது போல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா போன தடவை இப்படித்தான் ஒரு பேச்சு இருந்தது, ஏங்க நியூ இயர் வருது, கிறிஸ்மஸ் வருது, இது போல போர் நிறுத்தம் கொண்டு வரலாமா அப்படிங்கறதெல்லாம் பேசினாங்க. ஆனா இருதரப்புலையும் மாறி மாறி என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க, நம்ம இப்ப நிறுத்தினோம்னு வச்சுக்கோங்க சீஸ் ஃபயர் கொண்டு வந்தோம்னா அப்புறம் அந்த தரப்புல இருக்கிறவங்க இதை சாதகமா பயன்படுத்தி ஃப்ரண்ட் லைன் எல்லாத்தையும் கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணிடுவாங்க, அது சிக்கலா போயிடும் அப்படிங்கிறதோட போன தடவை பேசிட்டு இருந்தாங்களா, இந்த தடவை அப்படி ஒரு பேச்சே எடுக்கல. இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது போல எந்த சைடும் சொல்லிக்கிட்ட மாதிரி தெரியல. அப்ப இருதரப்புலையும் பயங்கர தயாரா தான் இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா லித்துவேனியா தரப்புல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, லித்துவேனியாவோட ஃபாரின் மினிஸ்டரான கேப்ரியல்யா லென்லிபேஷிஸ் பேர் கொஞ்சம் கரெக்டா இல்லைங்க, வாயிலேயே வரல, தயவுசெய்து மன்னிச்சிருங்க. அவர் தரப்பு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இப்ப நடக்கக்கூடிய இந்த உக்ரைனோட பிரச்சனை நாளைக்கு பிரச்சனை அப்படிங்கிறதுல நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், அதாவது நாளைக்கு எப்பவுமே வரும். அதே போலதான் இந்த ரஷ்யாவோட பிரச்சனையும் எப்பவுமே இருக்கும். இந்த 2014லயே ரஷ்யா இருக்கிறாங்களே, இந்த உக்ரைன் அனெக்ஸ் பண்ணாங்களே இந்த கிரீமியாவை, அதை அனெக்ஸ் பண்ணும் போதே இதை நாளைக்கு பிரச்சனை பேசி தீர்த்துக்கலான்னு இத்தனை ஆண்டு காலமா ரோட்ல இருக்கக்கூடிய அந்த கேனை உதச்சு உதச்சு தள்ளுற மாதிரி பிரச்சனைய நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு போர்ன்றது இன்னித்து பிரச்சனையா வந்து நிக்குது. இப்பவும் நம்ம நம்பிக்க கூடாது இது நாளைக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரஷ்யா இந்த உக்ரைனோட நிக்க மாட்டாங்க, ஒண்ணு ஜார்ஜியாவா இருக்கும் இல்ல மால்டோவாவா இருக்கும். இந்த பிரச்சனையோட அடுத்த ஸ்டேஜ் ரஷ்யா இந்த உக்ரைனை முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து ஜார்ஜியாவா இருக்கும் இல்லைன்னா மால்டோவாவா இருக்கும். ஆனா அதோட ரஷ்யா நிக்காது, அதுக்கப்புறம் நேட்டோவோடையும் இருக்கும், அது ரொம்ப டெட்லியரா இருக்கும், நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான விஷயங்கள் ஏற்படும். அதனால இந்த வரலாறுல நம்ம என்ன தப்பு பண்றோமோ அதை திரும்பவும் தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேர்ல்டு வார் டூல பேர்ல் ஹார்பர் அட்டாக் ஜப்பான் வந்து அமெரிக்காவோட அந்த ஹவாயின் தீவு மேல பண்ணியிருப்பாங்களே, அங்க இருக்கக்கூடிய ஹார்பர் மேல தாக்குதல் பண்ணியிருப்பாங்க. அது போல ஒரு விஷயம் திரும்பவும் நடந்துடக்கூடாது, அந்த தப்பை நம்ம செஞ்சிடக்கூடாது, நம்ம முன்னாடியே ப்ரிகாஷனரியா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இவங்க நல்லா ப்ரிகாஷனரியா தான் இருக்காங்க, ஏன்னா அந்த அளவுக்கான ஆயுதங்கள் சவுத் கொரியா கிட்ட இருந்தும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் சரி போலான்னு சரி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது, இந்த ஈரோப் மறைமுக அழுத்தம் ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாருப்பா ஓவரா பிரச்சனை பண்ணாத, அதாவது அதிகமா தாக்குதல் பண்ணாத, தாக்குதலோட வீரியம் அதிகரிக்குது, உள்ள வரீங்க ஃபுல்லா முடிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நாங்க ரிட்டாலியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல நாங்கெல்லாம் தயாராக தான் இருக்கோம் அப்படிங்கிறது போல அவங்க காமிச்சுக்கிறாங்களா அப்படின்றது போல இருக்கு. ஆனா சில அனலிஸ்ட்லாம் இப்ப இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் மறந்துடுங்க, இந்த ரஷ்யாவுக்கு பிரச்சனை மறந்துடுங்க. சில அனலிஸ்ட்லாம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய அந்த யூரோப் எடுத்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் பவர்லெஸ் ஆயிடுச்சு, ஜெர்மனி பவர்லெஸ் ஆயிடுச்சு, பிரிட்டன் இப்போவோ அப்போவோன்னு எழுத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி, இந்த ஏ யூகேஸ் யூகே அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அதுல வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆஸ்திரேலியா, யூகே, அப்புறம் அமெரிக்கா, இவங்க மூணு நாடுகளும் எல்லா ஒப்பந்தமும் பண்ணியிருக்காங்கல்ல, ஸ்ட்ராங்கான ஆர்மியா இருக்கும். மேல பிரிட்டன், இந்த பக்கம் போலாண்ட், லித்துவேனியா, இந்த நாடுகளை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நடுவில் இருக்கக்கூடிய எல்லா யூரோப்பியன் யூனியனும் வீக் ஆயிடுச்சு, ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய
அவங்களோட ஆயுத கிடங்களை இருக்கக்கூடிய முக்கால்வாசியான ஆயுதங்கள் காலி. இதுக்கு மேல அவங்க மேல யாராவது ஒருத்தவங்க படையெடுத்தா கூட தற்காத்துக்கிறது கூட அவங்க கிட்ட ஆயுதம் இல்ல. ஏன்னா அதுக்காக வச்சிருந்த கூடிய பழைய காலத்து டேங்க் எல்லாம் கூட தூக்கி உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது சமீபத்துல கூட நம்ம ஒரு செய்தியில பாத்துருப்போம் இல்லையா, இது போல இயற்கை பேரழிவு வந்துச்சுன்னா அந்த டைம்ல சில ஆர்மர்டு வெஹிக்கிளை வச்சு அங்க இருக்கக்கூடிய மக்களை காப்பாத்துறதுக்காக வச்சிருக்கிறோம், அதை தூக்கி கொடுக்காதீங்க அப்படிங்கிறது உள்ள ராணுவம் சொல்லிட்டு இருந்தாங்க. சில மினிஸ்டர்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல பிரசிடென்டோட மேலேயே வீட்டோ போட்டு இல்ல கொடுத்துருவோம் உக்ரைனுக்கு அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸ்லோவாக்கிய தரப்புல. இது போல பல நாடுகளும் கொடுக்கதான் சொல்லிட்டு அப்புறம் கொடுக்கல அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருந்தாங்க. வச்சு பார்க்கும்போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் பெருமளவுல கம்மியாயிட்டு இருக்கு, ஆயுத இருப்பு வந்து பெருமளவுல கம்மியாயிட்டு இருக்கு. இதனால யூரோப் வந்து வீக் ஆயிட்டே இருக்கு. இதே அப்படியே இந்த மேல இந்த டென்மார்க், ஸ்வீடனு, பின்லாண்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. யூரோப்போட கைப்பிடியில வந்து இந்த மேற்குலக நாடுகள் ரொம்ப அதிகமா ப்ரெஷர் போட்டு அவங்க கைப்பிடியிலேயே வச்சுக்கணும், விலகி போயிடக்கூடாது. அதாவது வீக் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே ஏதாவது பிரச்சனை வந்து உடஞ்சி சிதறு ஒன்று போயிடுச்சுன்னா யூரோப்பியன் யூனியனே இல்லாமல் போயிடும். அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக சில நாடுகள் ஸ்ட்ராங் ஆகி பிடியை இறுக்கி வச்சுக்குவாங்களா அப்படிங்கிறது போல கேள்வியெல்லாம் வருது. ஏன்னா இந்த ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய அந்த பிரான்ஸோட பவர் போயிருச்சு. இப்ப பிரான்ஸ் பிரச்சனை ஆயிரும், இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை முடியும் போது பிரான்ஸோட உண்மையான பிரச்சனை வெளியே விஸ்வரூபமா வரும். அந்த இடத்துல புரட்சி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது போல அண்ணன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த யூரோப்பே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடும். ஆப்பிரிக்கா எப்படி இருக்கோ அதுக்கு ஈக்குவலா ரஷ்யா இந்த பிரச்சனையில ஜெயிச்சுட்டாங்கன்னா யூரோப் மாறிடும் அப்படிங்கிறதுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்துன்னு தான் பாக்கணும்னா, பல நாடுகளும் போறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இது போல ஒரு வேலை நான் சொல்ற மாதிரியே இது போல விஷயங்கள் யூரோப்ல நிலைமை ரொம்ப மோசமா போகுதுன்ற பட்சத்துல, ஏன்னா அதிக அளவுலான எய்டு வந்து உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க, கொரோனா பரவிட்டு இருக்கு, ஆல்ரெடி கொரோனா லாக்டவுனு, இது போல பல விஷயங்கள் இருக்கும்போது யூரோப் வீக் ஆயிட்டு இருக்கும் போது யூரோப் தொடர்ந்து ரஷ்யா கூட போர் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால 2024 தொடக்கம் இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கணும். ஏன்னா யுஎன்னோட செக்ரட்டரி சீஃபான ஆந்த்ரோ கத்தரஸ் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறாரு, சொல்லியிருந்தாரு இது போல ஒரு நம்பிக்கைக்கான வருஷமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதே போல நம்புவோம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சுமூகமா முடிஞ்சு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்லா ஹாப்பியா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த டேவை அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பாய்.